ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் அக்வாரியம் தமிழ் இந்த சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்திருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். அதாவது என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ரோ, நான் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன், அந்த ஃபிஷ் டேங்க் மேலே வந்து லிட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் எப்படி உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தார். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காற்று வந்து உள்ளே போகிற சான்சஸ்ஸே கிடையவே கிடையாது. ஸோ டேங்க்குக்கு ஆக்சிஜன் சப்ளை அப்படின்றது வந்து ஒன்று, நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதாவது ஒரு ஏர் பம்ப் மூலமாக கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டேங்கில் இன்பில்ட்டாக வரக்கூடிய பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பம்ப் மூலமாக வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லிட்டே வந்து ஃபுல்லாக டோட்டலாக டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு ஓப்பன் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நம்ம மொதல் பார்க்க போகிறது, எந்த ஒரு ஃபிஷ் டேங்க் கவராக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லிட்டு க்ளோஸ் பண்ணி வர மாதிரி வராது, அது மொதல் விஷயம். அதே மாதிரி அந்த லிட்டு வந்து க்ளோஸ் ஆகி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ளோஸ் ஆகி வரும் பட்சத்தில் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைட்டாக அதை ஓரம் முத கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் ஆகியிருக்கவே ஆகியிருக்காது. ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து காற்றுன்றது உள்ளே போகும், அதே மாதிரி காற்றுன்றது வெளியும் போகும், அதாவது ஏர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைட்டாக கவர் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு ஏர் பம்ப் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் மேலே கவர் பண்ணியிருந்தாலும் சரி அந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடந்துடும். வெளியே ஒரு பம்ப் வாங்கி வச்சு அந்த காற்றை வந்து நீங்கள் டேங்க்குள்ளே அனுப்புறீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் மோட்டர் போட்டு உள்ளே அனுப்புறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றது இருந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கவலையே வேணாம், இந்த மீன்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கவலையே வேணாம், கண்டிப்பாக ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த டேங்க்கில் வந்து நடந்துடும். அடுத்ததாக, டேங்க் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி மீன் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்சிஜன் கன்சப்ஷன் அப்படின்றதும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய டேங்க் வச்சு கம்மியான மீன் நீங்கள் வளர்க்குறப்ப ஆக்சிஜனுக்குரிய பிரச்சனையே வராது. நீங்கள் வந்து என்ன தான் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரே ஒரு ஆக்சிஜன் மோட்ரு போட்டாலும் சரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே இது ஆப்போசிட்டாக, நீங்கள் வந்து சின்ன டேங்கில் நிறையா மீனை க்ரௌட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிஜன் மோட்ரு போட்டாலும் சரி அது வந்து பிரச்சனையாக வரும். எப்போ அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது கம்மியாக இல்லாத பட்சத்தில் முதல் பிரச்சனை வரும். அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்குது, இந்த மீன்களுக்கு வந்து கரெக்டான லெவல் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா டேங்க் மேலே வந்து நீந்திட்டே இருக்கும். தண்ணியோட சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து ஆக்சிஜன் எடுக்கும், அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து தண்ணியில் வந்து ஆக்சிஜன் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகி போச்சு இல்லை கரண்ட் போச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது இருக்காது, மீன் கண்டிப்பாக செத்து போயிடும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ பெரிய டேங்க் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. அதே மாதிரி மீன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, மீன் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா டேங்க்கில் வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். யூஸ்வலாக டேங்க்கில் வந்து லிட்டு வருது அப்படின்னாவே அது கூட சேர்த்து மோட்டரும் வந்துடும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செட்டாக வரும். அந்த கம்ப்ளீட் செட்டாக வர்றதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பில்டின் மோட்ரு, அதே மாதிரி கல், அதுக்கடுத்ததாக அந்த டேங்கோட அந்த பாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபைபர் ஃபினிஷில், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே பில்ட்டினாக வந்துடும். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000-6000 கிட்ட வரும். அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான கவலையுமே வேணாம், ஏன்னா அதில் நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும். இல்லை நான் வந்து தனியாக ப்ரைவேட்டாக வந்து கிளாஸில் தான் வாங்க போகிறேன், எனக்கு வந்து இந்த கம்ப்ளீட் செட் அந்த பேக்கேஜை நான் வந்து எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்னா சிம்பிள், நீங்கள் வந்து மேலே லிட்டு போட்டாலும் கூட சரி அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பம்ப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னால பிரச்சனையே கிடையாது. இல்லை நான் வந்து மீன் அதிகம் போட்டு போகிறேன் அப்படின்னா ரெண்டு பம்பாக கூட யூஸ் பண்ணிடுங்க, அதாவது ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் பம்ப்பு ஒரு ஆக்சிஜன் ஃப்ளோக்காக ஒன்று வச்சுருங்க, இன்னொன்று என்ன வச்சுருங்க அப்படின்னா நம்மளுடைய சாதாரண க்ளீனிங் மோட்டர் இருக்குல்ல அதை வந்து ஒரு சைடில் ஃபிட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெண்டு டைமில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூவுமே இருக்காது. ஆக்சுவலாக ஆக்சிஜன் பம்ப் இருக்குது பார்த்திங்களா, அதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்சிஜனும் அனுப்பும், அதே மாதிரி டேங்க்லையும் க்ளீன் பண்ணும், அதுவே வந்து போதுமானது தான். ஆனால் பெரிய டேங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆக்சிஜன் மோட்டரோ இல்லை இன்னொரு சப்மர்சிபிள் மோட்டர் ஏதாவது வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் நான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தண்ணிக்குள்ள வைப்போம் பார்த்திங்களா அந்த மோட்டரை சொல்கிறேன், அதையும் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒரு டேங்க்குன்னு இருக்குது, அந்த டேங்கில் வந்து நான் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு மூடி வைக்கிறது நல்லதா, இல்லாட்டினா அந்த லிட்டு மாதிரி கொடுத்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிறது நல்லதா, இல்லாட்டினா ஓப்பன் ஸ்பேஸாக வைக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் அட்வைஸ் வந்து இதில் வந்து ரெண்டுமே பாசிபிள் இருக்குது.
எப்படின்னா நீங்கள் வந்து டேங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா மேலேருந்து பூனை இந்த மாதிரி எதுவும் கடிச்சு சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த இலதலை ஏதாவது உழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து நடக்காது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டர் வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தொட்டியிலே வந்து மேலே வந்து ஹட்டு மாதிரிலாம் போடுவாங்க, அதாவது ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறப்ப வந்து ஏர் எக்ஸ்சேஞ்சுன்றது நல்லாவே நடக்கும். அது வந்து நல்ல ஒரு ஷெல்டர், அதாவது நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும், அதே மாதிரி ஏர் எக்ஸ்சேஞ்சும் ஆகும். அதே மாதிரி அது கூட சேர்த்து ஒரு மோட்டரும் வச்சுருங்க, இன்னும் ரொம்ப 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 ஒரு சேஃபான ஒரு ஹெல்த்தியான வழியாக இருக்கும். நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து ஃப்ளோவாக இருக்க சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எந்த வித கவலையுமே பட வேணாம். நீங்கள் வந்து டேங்க்கை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக லிட்டை போட்டு மூடி ஆக்சிஜன் பம்பையும் நீங்கள் போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மீனுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது கிடைக்காது. அதுவும் வந்து மீன் உடனே சாகாது, மினிமம் ஒரு 6-7 மணி நேரமாவது அந்த மீன் வந்து தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் செத்து போகும். அதனால் நீங்கள் வந்து உடனே பயப்பட வேணாம். இந்த மாதிரி இப்போ வச்சோம் அப்படின்னா உடனே செத்து போயிடுமா அப்படின்னா உடனே பயப்பட வேணாம். மினிமம் நீங்கள் வந்து டேங்க்கில் வைக்கக்கூடிய அதே மாதிரி டேங்கோட சைஸையும் பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து குட்டியோண்டு டேங்க்கில் ரொம்ப அதிகமாக மீனை போட்டு க்ரௌட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிஜன் டிப்ளிஷன் அப்படின்றது சீக்கிரம் நடந்து உங்கள் மீன்களுக்கு வந்து சரி ஆக்சிஜன் ஃப்ளோ கிடைக்காமல் சீக்கிரம் சாவர சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மோட்டர் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச டேங்க்கை திறந்து வைங்க. ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து டேங்க் க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். வெல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதே போல் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, பேசுகிறேன். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.